ஹலோ படீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம காசி ட்ரிப்ல அலகாபாத்ல இருக்கிற திரிவேணி சங்கமமும் வேணிதானத்தை பத்தியும் தான் பார்க்க போறோம். சோ கம் ஆன், லெட்ஸ் கோ. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். இப்போ ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அலகாபாத் புறப்பட போகிறோம். அயோத்தியிலிருந்து அலகாபாத் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 168 கிலோமீட்டர்ஸ் வருது, 4 hours ட்ராவல் டைம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:15 போல் ஆகுது மத்தியானம். நம்ம போகிறதுக்கு எப்படி 4:30 ஆகிடும். அதே மாதிரி அலகாபாத்தை பிரயாக்ராஜ்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக இப்போ அலகாபாத்தை பிரயாக்ராஜ்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நான் பிரயாக்ராஜ்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ பிரயாக்ராஜ்னா வந்து அலகாபாத். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம இந்த ரூம்லேருந்து கிளம்புவோம். ஆக்சுவலாக அம்மா அப்பாலாம் வந்து வெளியே போயிட்டாங்க. இந்த ரெண்டு பேக் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே புறப்பட வேண்டியது தான். மேலே லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணால் டைம் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டெப்ஸ்லேயே வந்துட்டேன். தேர்ட் ஃப்ளோர் தான். நம்ம லக்கேஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டெம்போ ட்ராவலர் மேலே ஏற்றிட்டுருக்காங்க. அது மேலே ஏற்றி அதுக்கு மேலே வந்து அந்த கவர் போட்டு மூடி, ஏன்னா மழை பெஞ்சிச்சுன்னா எல்லாம் நனைஞ்சிரும் இல்லையா. எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்ப முடியும். ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா உள்ளதாக ரிசப்ஷன் ஏரியாவில் உட்காந்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த ராமாயண ஹோட்டலுக்கு இல்லையா, அதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லான் இருக்குது. லக்கேஜ்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே கிளம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. என்னுடைய டிராவலை பத்தி லைவா தெரிஞ்சுக்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி இந்த ட்ரிப்போடைய ரெண்டு வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். அந்த வீடியோஸ் நீங்க என்ன பார்க்கலன்னா நான் கார்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஃப்ரெண்ட்ஸ், போற வழியில பாத்தீங்கன்னா நமக்கு தயிர் சாதமும் ஃப்ரைட் ரைஸும் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு. ஆஃப்டர் நம்ம அலகாபாத் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஃபுல் மீல்ஸ் இருக்கும். பட் இப்போ டைம் ஆனதால யாரும் சாப்பிடாம இருக்க வேணாங்கிறதுக்காக ஃப்ரைட் ரைஸும் தயிர் சாதமும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம திரிவேணி சங்கமத்துக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக கங்கா தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பிடிப்பாங்க. நம்ம காசியில் பிடிக்க மாட்டோம், இங்கே தான் பிடிக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸ்லாம் வந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ அதில் வாங்கி நம்ம அந்த தண்ணியை வந்து பிடிச்சிக்கலாம். இந்த ட்ரிப்னா சேலம் எஸ்எஸ் ட்ராவலோடைய குரூப் டூரில் புக் பண்ணி போனேன். இவங்க காசிக்கு ரெண்டு விதமான பேக்கேஜ் வச்சுருக்காங்க. ஒன்று லக்ஸுரி பேக்கேஜ், இன்னொன்று ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ். நாங்கள் போனது லக்ஸுரி பேக்கேஜ். ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் 5 days வரும், அண்ட் லக்ஸுரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 6 days வரும். நீங்கள் இந்த ட்ரிப்பில் போகணும்னு ஆசைப்பட்டால் அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் பேக்கேஜ் டீடைல்ஸ் ரெண்டுமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போட்ஸ் நிற்கிது. இல்லை ஏதோ ஒரு போட்டில் தான் வந்து நம்ம திரிவேணி சங்கம், அதாவது மூணு நதி இணையிற இடத்துக்கு வந்து நம்ம போக போகிறோம். கங்கா, யமுனா, சரஸ்வதி. கங்கா யமுனா வந்து இணையிற இடத்துல பார்த்தீங்கன்னா பச்சை, அப்புறம் இன்னொன்று வந்து ப்ளூ கலர், அந்த மாதிரி ரெண்டு டபுள் கலராக தெரியும். நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஒரு போட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 பேர்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து நம்ம ஸ்லிப்பர் போட்டுருந்தோம். இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது, பெரிய செக்ஷன், அங்கே உட்காந்துருக்காங்க. நம்ம மட்டும் தனியாக இந்த சைடு உட்காந்துருக்கோம். இங்கே ஒருத்தர் தான் உட்காரணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நிறைய போட்ஸ் நிற்கிது பார்த்தீங்களா. இந்த இடத்துல தான் வந்து அந்த ரெண்டு நதி, அதாவது மூணு நதியுமே வந்து சங்கமம் ஆகிற இடம் இது. அதனால தான் இங்கே போட்ஸ் வந்து நிறுத்தியிருக்காங்க. இந்த மூணு நதியும் இணையிற இடத்துல வந்துட்டு சில பூஜைகள் சடங்குகள்லாம் செய்வாங்க. இப்போ நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நான் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். நாங்கள் போன டைம் வந்தப்போ செம்மையாக கலர் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது, இந்த டைமும் தெரியும்னு சொல்லி நம்புவோம். இந்த சைடில் வந்து தண்ணி ப்ரௌன் கலரில் இருக்கா, அப்படியே அந்த சைட் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீனிஷ் ஷேடில் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த லெவலுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல, நேரில் தெரியுது. காய்ஸ், ஆக்சுவலாக நான் போன வீடியோவில் எடுத்தப்போ நல்லாவே அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இந்த டைம் நான் எடுக்கும் போது அந்த லெவலுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியல. நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் இருக்கிற கிளிப்பை எடுத்து இதில் போட்டு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த லெவலுக்கு வந்து அந்த கங்காவுக்கும் யமுனாக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக சன் செட் ஆக போது மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி பக்கம் ஆயிடுச்சு. அங்கே ஒரு பிளேஸ் தெரியுது பார்த்தீங்களா, அப்படி ஒரு யூ மாதிரி. அங்கே வந்து குளிக்கலாம் போல, சேஃப் போல். அதனால அந்த இடத்துல மட்டும் எல்லோரும் குளிச்சுட்டு இருக்காங்க. காய்ஸ், இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆழம் ரொம்ப ஜாஸ்தியாக, ஸோ இங்கெல்லாம் கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே மட்டும்தான் நம்ம இறங்கலாம், அதாவது அந்த கரையிலேருந்து இறங்கி வந்து அங்கே குளிக்கலாம். இங்கெல்லாம் கீழே இறங்கக்கூடாது. ஜஸ்ட் போட்லேருந்து இன்னொரு போட்டுக்கு சேஞ்ச் ஆகுறாங்க, அவ்வளோதான். ஆட்டாமல் பொறுமையாக போ, சென்ட்ரா வாமா, போட் ஒரு பக்கம் சாயுது. இந்த
இங்க வந்து எல்லா போட்ஸும் நின்னதுக்கு அப்புறம் இங்க ரெண்டு போட் வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு நடுல பாத்தீங்கன்னா ரெண்டு கட்டை மாதிரி கட்டி விட்டு அந்த கட்டைக்கு நடுல வந்து குளிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடம் மட்டும் சேஃப். சோ நீங்க இங்க வந்து குளிக்கிற மாதிரி இருந்தா இந்த இடத்துல தான் குளிக்கலாம். ஏன்னா வந்து மூணு நதி சேர்ற இடத்துல குளிக்கிறதுக்கு இந்த ஒரு பிளேஸ் தான் இருக்கு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து மூணு தேங்காய் வாங்கி தலையை சுத்தி வந்து தண்ணியில விடலாமா. 100 ரூபீஸ் சொல்றாங்க மூணு தேங்காய். அம்மாவும் அப்பாவும் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அம்மாக்கும் அப்பாக்கும் வந்து வேணிதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருந்தோம். இங்கே குளிச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ குளிச்சுட்டு நம்ம கரையில் தான் போய் வேணிதானம் பண்ணணுமா. ஆக்சுவலாக அங்கே பார்த்திங்கன்னா தேங்காய் போடுறது, அப்புறம் வந்து பால் விடுறது தண்ணியில் அந்த மாதிரிலாம் இருந்தது. இது பார்த்திங்கன்னா இந்த விளக்கு விடுறது இருக்குது. ஸோ அது விட போகிறாங்க. இப்போது மூணு தேங்காய் வந்து 100 ரூபாய் சொன்னாங்க. அப்புறம் இந்த பால் ஊற்றுறதுக்கு வந்து ஒரு கப்புக்கு வந்து 10 ரூபாய் சொன்னாங்க. இந்த விளக்கு எவ்வளோன்னு தெரியல. அம்மா விளக்கு எவ்வளோ? மூணு விளக்கு வந்து 30 ரூபாய், ஒரு விளக்கு 10 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து விற்கிறாங்க. இங்கே விளக்கு பொறுத்துறதே ஒரு பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா காற்று நல்லா அடைக்குதா, ஸோ பருத்த முடியல. வீடியோ விட முடியாது, விளக்க தான் விடலாம். வீடியோ எடுத்துட்டு வீடியோ விடும். ஓகே, அதோ பாருங்க காய்ஸ், நம்ம விளக்கு சூப்பராக போயிட்டுருக்கு. காய்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு எனக்கு தெரியல. இந்த இடம்லாம் வந்து ப்ரௌனாக இருக்குது, அங்கெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த குளிக்கிறதுக்கு சேஃபான பிளேஸ் சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. உங்களுக்கு தூரக்கு இருந்து காமிச்சேன். அப்போது இந்த சைடு பிரிட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சைட்லேருந்து வர்றது வந்து யமுனாவா. அந்த பிரிட்ஜ் அந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா, அங்கேருந்து வர்றது வந்து கங்காவா. அது ரெண்டும் இந்த இடத்துல வந்து மீட் பண்ணுது. சரஸ்வதி நதி பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோட்டைக்கிட்டேருந்து அப்படியே இந்த சைடு வந்து இணையதாமா. ஸோ யமுனாவும் சரஸ்வதி சேர்ந்து இப்படி வருது, அந்த இடத்துலேருந்து வந்து கங்கை வருது. அவர் பாட்டு பாட போகிறாராம். ஜய கங்கா ஜய கங்கா ஜய கங்கா ரக்ஷமா, ஜெய யமுனா ஜெய யமுனா ஜெய யமுனா பாஹிமா, கரைக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கீழே இறங்கலாம், எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வேணிதானம் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு, பட் இந்த டைமுக்கு மேலே பண்ணுவாங்களான்னு எங்களுக்கு தெரியல, போய் தான் விசாரிக்கணும். இங்கே தான் வந்து வேணிதானம் நடக்க போகுது, அதுக்கு தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பற்றி சார் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. சார், நீங்க திரிவேணி சங்கமத்துல கரையில உட்கார்ந்திருக்கீங்க, யமுனை ஆற்றின் கரையில. எதிர்க்க வந்தது கங்கா, இங்க இருந்து போறது யமுனா. யமுனாவும் கங்காவும் சேர்ந்து அடியில அந்தர்வாகினியா, அந்தர்வாகினா கண்ணுக்கு புலப்படாத அடியிலிருந்து வரக்கூடிய அந்த அந்தர்வாகினியா சரஸ்வதி நதி வருது. இவங்க மூணு பேரும் சங்கமிக்கின்ற இடத்துல ஸ்நானம் பண்ணி முடிச்சுட்டீங்க. இதனுடைய உட்பொருள் தாத்பரியம் என்ன அப்படின்னா, மூணு நதிகள் சங்கமம் ஆகிற இடத்தில் ஸ்நானம் பண்ணுகிற ஒருத்தர் அவருடைய பாவங்களை துளைக்கிறார். இதுல என்ன அப்படின்னா, மூணு விதமான ருணங்கள் உண்டு. ஆத்ம ருணம், தேவ ருணம், பித்ரு ருணம். ருணம் அப்படின்னா பாவம்னு பொருள். ஆத்ம ருணம் அப்படின்னா முன்ஜென்ம பாவங்கள். தேவ ருணம் அப்படின்னா இறைவனுக்கு நாம் செய்த பாவங்கள். தெரிந்தோ தெரியாமலோ, சபரிமலைக்கு இருமுடி கட்டும் போது சொல்லுவோம் இல்லையா, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இறைவனுக்கு செய்த பாவங்கள் தேவ ருணம். பித்ரு ருணம், நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் செய்த பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ. இந்த பிண்டம் வைக்காததும் ஒரு பாவத்தில் சேரும் பித்ரு ருணத்துல. இந்த மூணு ருணத்தையும் போக்குறதுக்கு இந்து தர்மம் ஒரு வழியை கொடுக்குது. ஆத்ம ருணத்தை போக்குவதற்கு இந்த திரிவேணி சங்கமத்திலே ஸ்நானம் செய்து யார் ஒருவர் இந்த பூஜையை செய்கிறார்களோ அவருக்கு ஆத்ம ருணம் நீங்கிச்சு. அடுத்ததா காசியில யார் ஒருவர் கங்கா ஸ்நானம் செய்து அங்க பிண்டம் இந்த பூஜை எல்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு தேவ ருணம் நீங்கிச்சு. மூணாவதா கயால யார் ஒருவர் பூஜை செய்து முன்னோர்களுக்கு ப்ராப்பரா பிண்டம் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு பித்ரு ருணம் நீங்கிச்சு. இந்த மூன்று பாவங்களையும் போக்கிக் கொள்வதற்கான வசதி நம்ம இந்து தர்மத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுல முதலாவதா நம்ம ஆத்ம ருணத்தை நீங்க போக்கிருக்கீங்க, உங்களுடைய முற்ஜென்ம பாவங்களை நீங்க போக்கிருக்கீங்க. அடுத்ததா இந்த வேணி தானம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னேன். வேணினா பல்வேறு பொருள்கள் தமிழ் அகராதியில இருக்கு. வேணி அப்படின்னா ஆறுன்னு ஒரு பொருள் இருக்கு. அடுத்ததா ஜடைன்னு ஒரு பொருள் இருக்கு, வேர்னு ஒரு பொருள் இருக்கு. இந்த ஆறு ஜடை வேர் மூன்றுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அக்ஷய வடம்னு ஒரு மரம்,
மரம். இந்த அக்ஷய வடத்தோட மரத்தோட வேர் வந்து இந்த திரிவேணி சங்கமத்துல இருக்கு, அதாவது இந்த பிரயாகையில இருக்கு. அந்த அக்ஷய வடத்தோட நடுப்பகுதி காசியில இருக்கு, அக்ஷய வடத்தோட நுனி பகுதி கயால இருக்கு. யார் ஒருவர் இந்த மரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று தரிசித்து பூஜைகள் செய்கிறார்களோ அவர்கள் தங்கள் பிறவி கடனை தீர்க்கிறார்கள். அதே மாதிரி திருக்குறள்ல பாத்தீங்கன்னா அஞ்சு பேத்துக்கு நாம பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முதலாவதா தென் புலத்தார், இரண்டாவதா இறைவன் தெய்வத்தார், மூணாவதா வருகின்ற விருந்தாளிகள், நாலாவதா அந்த விருந்தாளிகளை சொல்லும் போதுதான் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா வர்ற விருந்தாளிகளை எப்படி விருந்தோம்பணும்னு சொல்லியிருப்பாங்க. விருந்தோம்பல்னே ஒரு இது இருக்கு. அடுத்ததா உறவினர்கள், ஐந்தாவதா தன்னுடைய குடும்பத்தார். இந்த ஐந்து பேரையும் பாதுகாப்பது இந்து தர்மத்தை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கடமை. அதுல முதலாவதா தென் புலத்தார்னு சொல்றது யாரு அப்படின்னா நம்முடைய பித்ருக்களை. தென் புலத்தார்ங்கிறது பித்ருக்களை வள்ளுவர் சொல்றாரு. அந்த பித்ருவுக்கு தர்ப்பணம் பண்றது ஆடி அமாவாசையில மிக உகந்த நாள். உங்களுக்கு தெரியும்னா தட்சிணாயன புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலம் ரெண்டு இருக்கு. தட்சிணாயன காலம், உத்தராயண காலம். உத்தராயணம் அப்படின்னா வடக்கு நோக்கி சூரியன் பயணிக்கின்ற காலம், தட்சிணாயனம் அப்படின்னா தெற்கு நோக்கி சூரியன் பயணிக்கின்ற காலம். அதனாலதான் நம்முடைய தமிழ் மரபுல இந்த ரெண்டையும் கொண்டாடுறாங்க. உத்தராயணம் தொடக்கம் வந்து தை மாசம், அதனால தை முதல் தேதி வந்து நம்ம பொங்கலா கொண்டாடுறோம். தட்சிணாயனம் தொடக்கம் வந்து ஆடி ஒண்ணு. இந்த ஐந்து, அதாவது தவற விடக்கூடாத ஐந்து தர்ப்பணங்கள் முக்கியமானது. அதுல ஆடி அமாவாசை தர்ப்பணமும் தை அமாவாசை தர்ப்பணமும் அதே போல இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட புரட்டாசி அமாவாசை தர்ப்பணமும் முக்கியமானது. இதை தவிர மகா சிவராத்திரி தர்ப்பணமும் அக்ஷய திரதய தர்ப்பணமும் முக்கியமானது. இந்த அஞ்சு தர்ப்பணம் ஒருத்தர் வாழ்க்கையில ஒவ்வொரு வருஷமும் பண்ணணும். இதுல இந்த மூணு தர்ப்பணங்கள் ஏன் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஆடி மாச அந்த அமாவாசை அன்றுதான் நம்முடைய முன்னோர்கள் பித்ருக்கள் வந்து தேவலோகத்திலிருந்து புறப்படுவார்கள் நம்ம பார்க்க வர்றதுக்காக. அடுத்ததா அவர்கள் வந்து அடைகின்ற நேரம் வந்து புரட்டாசி அமாவாசை. அந்த புரட்டாசி அமாவாசைக்கு முன்னால 15 நாட்கள் வந்து நம்ம அந்த புரட்டாசி அமாவாசை என்ன சொல்லுவாங்க, மகாலயபட்ச அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மகாலயபட்சம்ங்கிறது புரட்டாசி அமாவாசைக்கு 15 நாளைக்கு முன்னால இருக்கிற டேஸ் வந்து மகாலய அமாவாசை. அந்த மகாலயபட்சம், அந்த மகாலயபட்சத்துல வீட்டுல யார் ஒருவரும் அழக்கூடாது, சண்டை போடக்கூடாது, நான்வெஜ் செய்யக்கூடாது. அதே மாதிரி பூஜை புனஸ்காரங்களோட இருந்தோம்னா அந்த 15 நாட்களும் நம்முடைய முன்னோர் பித்ருக்களின் ஆன்மா நம்ம கூட வந்து தங்கி இருந்து நம்மள பரிபூரணமா ஆசீர்வதிச்சு போவோம். இதன் வழியா ஹெல்த், வெல்த், இன்னும் நீங்க என்னென்ன பரிபூரண ஆசீர்வாதங்கள் என்னென்ன கேக்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். அடுத்ததா தை அமாவாசை. தை அமாவாசை அவர்களை வழி அனுப்புகின்ற அமாவாசை, அவங்க வந்து நேரா தேவலோகத்தை அடைகின்ற நாள் தை அமாவாசை. இந்த மூணுக்கும் நம்ம தர்ப்பணம் பண்ணும். இப்ப நம்ம எந்த அமாவாசை வந்திருக்கோம், ஆடி அமாவாசையில இந்த அமாவாசை, இந்த 2022 ஆடி அமாவாசை முக்கியமான அமாவாசை. என்னன்னா பூசம் புனர்பூச நட்சத்திரத்துல வந்திருக்கு. ராமர் பிறந்த நட்சத்திரம் எதுங்க, ராமர் தரிசனமும் பார்த்தோம். அதே நேரத்துல இந்த பூசம் புனர்பூசம் வர நட்சத்திரம் வருகின்ற ஆடி அமாவாசையில செய்கின்ற தர்ப்பணம் 12 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் தர்ப்பணம் செய்தால் என்ன பலனோ அந்த பலன் உண்டு. இன்னைக்கு நீங்க ப்ராப்பரா குளிச்சிட்டீங்க, இப்ப வந்து வேணி தானத்துக்கு முதலாவதா உட்கார்ந்துருக்கீங்க. முதலாவதா மங்கள காரியம் வேணி தானம்னா நான் சொன்னேன், வேணினா ஆறுன்னு ஒரு பொருள் உண்டு, முடின்னு ஒரு பொருள் உண்டு. இங்க ரெண்டு நதி வெளியில தெரியறாங்க, கங்காவும் யமுனாவும் வெளியில தெரியறாங்க, ஆனா சரஸ்வதி நதி வெளியில தெரியறது இல்ல, அந்தர்வாகினி. அது போலவே பெண்களின் ஜடை பின்னல்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு பின்னல் வெளியில தெரியும், ஒரு பின்னல் உள்ளார இருக்கும். அதனால இந்த இரண்டையும் ஒப்பிட்டு நம்ம தமிழ் மரபுல பூமுடி கொடுக்கறதும்பாங்க. பெண்கள் பொதுவா மொட்டை அடிக்க மாட்டாங்க தலைமுடி, அதுக்கு பதிலா பூ சுத்தி அந்த முடியை கட் பண்ணி அதை தானமா கொடுப்பாங்க. அந்த முறை இங்கேயும் நடத்தப்படுது. ஆனா அது காரணம் இது வேறையா இருக்கு. என்ன அப்படின்னா பெண்கள் தாங்கள் மனதார செய்த பாவங்களை தொலைக்க ஒரு வழி இந்த வேணி தானம். பெண்கள் தன்னுடைய கணவன்மார்களிடம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறு, ஹஸ்பண்ட நம்ம அறியாம கூட திட்டிருப்போம், அதுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு தருணம் இது. அதே போல கணவன் மனைவியிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய தருணம். இந்த பூஜை செய்யறதன் வழியா, இப்ப ஒரு ஷாக் ட்ரீட்மென்ட் கொடுக்கறேன் பாருங்க உங்களுக்கு, இந்த பூஜை செய்யறது வழியா நீண்ட ஆயுளோட நீங்க வாழ்வீங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, ரொம்ப திருமாங்கல்யத்தோட நிலைச்சு நீடிச்சு வாழ்வீங்க. இதெல்லாம் ஷாக் இல்லைங்க, ஏழேழு ஜென்மத்திற்கும் நீங்க தான் கணவன் மனைவியா பிறப்பீங்க. அதனால இந்த பூஜையே என்னன்னா நீங்க ஒருவருக்கு ஒருவர் மன்னித்துக் கொள்வது. நீங்க செஞ்ச பாவத்தை அவங்க மன்னிப்பாங்க, அவங்க செஞ்ச பாவத்தை நீங்க மன்னிப்பீங்க. அடுத்ததா இந்த மன்னிப்பு கொடுத்த பிறகு சத்தியம் பண்ணுவீங்க, ஏழேழு ஜென்மத்துக்கும் நீயே கணவனா வரணும், நீயே மனைவியா வரணும்னு. ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க, இதே குணத்தோட இதே உடையோட வருவாரா, இதே தோற்றத்தோட வருவாரானா, அப்படி கிடையாது. இந்த
ஆன்மா வரும். இந்த ஆன்மா அடுத்த ஜென்மத்திலும் உங்களுக்கு கணவனாகவோ மனைவியாகவோ ஜோடியா பிறப்பாங்க. உடை நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாம், ஹிருத்திக் ரோஷன் சட்டை வேணாலும் நீங்க போட்டு விட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டு விட்டுக்கலாம். ஆனா இது வந்து நிதர்சனம், இந்த பூஜையோட தாத்பரியம் இது. இன்னும் இந்த வேணிதானத்தை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஐயர் புரோகிதர் வந்து அது சம்பந்தமா உங்களுக்கு சொல்லுவாரு. இந்த வேணிதானம் அவ்வளவு மகிமையானது. இந்த வேணிதானம் முடிச்ச உடனே அடுத்ததா நம்ம சேது பூஜைன்னு ஒண்ணு பண்ணுவோம். நீங்க எல்லாமே காசி யாத்திரையோட ப்ராப்பர் மெத்தடே என்னன்னா, ரெண்டு தடவை ராமேஸ்வரம் போகணும், ஒரு தடவை காசி போகணும். முதல்ல ராமேஸ்வரம் போய் சேதுல நம்ம பூஜை பண்ணி மூணு லிங்கங்கள் பிடிப்போம். ஒன்னு வேணு மாதவ லிங்கம், இன்னொன்னு சேது மாதவ லிங்கம், இன்னொன்னு பிந்து மாதவ லிங்கம். வேணி மாதவ லிங்கம்ங்கறத மட்டும் வச்சுக்கிட்டு மீதி ரெண்டு லிங்கத்தையும் நம்ம கரைச்சிருவோம். அந்த லிங்கத்தை மட்டும் இங்க கொண்டு வந்திருப்போம் இந்த பூஜைக்கு. இந்த இதுக்கு அடுத்ததா நம்ம சேது பூஜை பண்ணும் போது அந்த லிங்கத்தை பிடிச்சி வச்சு பூஜை பண்ணி எல்லா பூஜை புனஸ்காரங்களும் முடிச்சதுக்கு அப்புறம் அதை யமுனா நதியில போய் விசர்ஜனம் பண்ணணும். விசர்ஜனம்னா கரைக்கிறது. அதே மாதிரி நீங்க எல்லா தீர்த்தம் எடுத்திருப்பீங்க, அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் ராமேஸ்வரத்துல போய் ராமேஸ்வரத்துல லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். இதுதாங்க முறை. உங்களுடைய சைக்கிள் யாத்ரா சைக்கிள் நிறைவடையுதுன்னா ரெண்டு தடவை ராமேஸ்வரம், ஒரு தடவை காசி, அப்பதான் உங்களுடைய யாத்ரா சைக்கிள் நிறைவடையுது. இதுதாங்க விஷயம். நீங்க பண்றது என்னங்கறத புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னும் ஐயர் வந்து டீடைல்டா சொல்லுவாரு, அதை முறைப்படி பண்ணுங்க. சந்தோஷமா எல்லாருக்கும் தானம் கொடுங்க. ரொம்ப சந்தோஷமா நீடிச்சு நிலைச்சு நிம்மதியா வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன் இறைவனை. அதே மாதிரி அயோத்தி கோயில் இன்னும் ரெண்டு வருஷத்துல எழும்பிரும். எழும்பினவன நீங்க எல்லாம் இப்படியே இதே மாதிரி நல்ல உடல்நிலையோட திடகாத்திரத்தோட நீங்க எல்லாம் அயோத்தி கோயில் தரிசனத்துக்கு வரணும். அதுவும் எங்களை எஸ் எஸ் டிராவல் வழியாகவே வரணும்னு நான் இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். நன்றி. முதல்ல கணபதி பூஜா, அப்புறமா சங்கல்பம், அப்புறமா பிராயம். கணபதி மகே கவிங்க வீணாஸ்தமம். எல்லாரும் ஆச்சரியம் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோர்த் டைம் வாஷ் பண்ணனும் ஹேண்ட. மூணு வாட்டி குடிங்க. ஓம் கேசவாய ஸ்வாஹா, ஓம் நாராய ஸ்வாஹா, ஓம் மாதவாய ஸ்வாஹா, ஓம் கோவிந்தாய நமஹா, ஓம் விஷ்ணுவே நமஹா. We have to smell it the Akshita, sir. Ellarunga. Ellarunga. Sollinga, mantra sollinga. Uttishtantu. Uttishtantu. Gota Visacha. Yetesham. Moonu maru pranayam pannikki. Maha, Om Janaha, Om Tapaha, Vogum Sadhyam. ஓம் தஸ்வரிங்கம் பர்கோ தேவஸ்ய தீமஹி. ஜம்புத்வீபே பர்த வர்ஷே பர்த கண்டே கோத்ரோ பவஸ்ய. எல்லாரும் உங்கள் கோத்திரம், உங்கள் பேர், உங்கள் வைஃப் பேர் எல்லாரும் சொல்லி சொல்லுங்க. அஸ்மாகாம் சகுடும்பானாம் கங்கா யமுனா சரஸ்வதி நதிஸ்னா சங்கல்ப கரிஷே. கையில தண்ணி திரும்பி ப்ரோக்ஷன் பண்ணி. அப்புறமா பிராய்ச்சித்தம். பிராய்ச்சித்தம் ஆனால் யாரு தெரிசு செய்யாரோ தெளிதா செய்யாரோ எல்லாரும் இங்க பிரம்மக்ஷேத்திரம்ல பிராய்ச்சித்தம் கட்டாயமா பண்ணி. பிரம்மன் வந்து காவல் காக்கிற இடம் இங்க முக்கியமா இங்க பிரம்மக்ஷேத்திரம் சொல்லி. மமா காயகா வாச்சகா திரிவேணி சங்கமதீரே அஹம் பிராய்ச்சித்தம் கழிச்சே. உங்களுக்கு குலதேவத்துக்கா நமஸ்காரம் பண்ணீங்க, தெரியாது இஷ்ட தேவத்துக்கா நமஸ்காரம் பண்ணீங்க. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு தண்ணியை கையில விட்டு கீழே விடுங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் உட்காருங்க. இனிதான் உங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் நடக்க முடியல. நீங்க கல்யாணம் பண்ணப்ப எவ்வளவு சந்தோஷமா மனநிலையில இருந்தீங்களோ அந்த மனநிலையை கஷ்டப்படுத்தியா வர வச்சு பாராயணம். ஒரு நிமிஷம் லேடிஸ் மட்டும் தான் ஜென்ஸ் பாராயணம் பண்ணுங்க. பாராயணம் மஞ்சள் குங்கம் அப்புறமா காலுக்கு வைக்கணும், கைக்கு வைக்கணும். சார் வாய்ப்பு பயன்படுத்தீங்க. அரிசி பூவும் கையில எடுத்துக்கோ, அக்ஷதையும் பூவும். அம்மா லேடிஸ் எல்லாருங்க மஞ்சள் குங்கும் அக்ஷதா கையெடுத்துட்டீங்க. ஓன்லி லேடிஸ் மட்டும் தான். லேடிஸ் மட்டும் எந்திரிங்க, பாத பூஜா பண்ணிடுங்க. லேடிஸ் மட்டும் தான் மந்திரம் சொல்லுங்க. மாமா பத்ருஹு ஸ்ரீ மகாவிஷ்ணு பாத பூஜா கரிஷே. பாத பூஜா எல்லாருங்க ஜென்ஸ் அக்ஷதா கையெழுத்திட்டீங்க. ஜென்ஸ் மட்டும்தான் ஆசீர்வசனம் பண்ணீங்க சொல்லுங்க. ஜென்ஸ் மட்டும்தான் மந்திரம் சொல்லுங்க. வேணிதான கல்யாண சமயக்காலே அனுகிரக பிரசார திரஸ்து ஆசீர்வசனம் பண்ணீங்க. போட்டோ சார் ரைட். ஜென்ஸ் செஞ்சுட்டாங்க.
ஓகே சார் சார் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதாவது நீங்க எல்லாம் அனுபவிச்சிட்டீங்க அடுத்தது அவங்க அனுபவிக்கணும்ல லேடிஸ் மட்டும்தான் சொல்லுங்க ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்வரூபாய வேணிதான யாரு மகாவிஷ்ணு உங்கள் பத்தி மகாவிஷ்ணு தான் மகாவிஷ்ணு ஜென்ஸ் மட்டும்தான் மந்திரம் சொல்லுங்க தர்மபத்ரி தர்மபத்ரி லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி தேவி ஆண்கள் வந்து பெண்களுக்கு ஜனப்பினுங்க எல்லாரும் மேரேஜ் ஆன புதுசுல பண்ணிருப்பீங்க மறந்து போயிருக்கீங்க அப்ப சூப்பரா பின்றாங்க முடியல அப்பா சின்னதா முடி கட் பண்ணணும் இங்க மட்டும்தான் சுத்த கங்கா இருக்கு சுத்த கங்கா ஆனால் இங்க மட்டும்தான் கங்கா யமுனா சரஸ்வதி இருக்கு காசி சுத்த கங்கா இல்லை காசி அஞ்சு கங்கா பச்சை கங்கா ஆனால் வருணா கங்கா யமுனா சரஸ்வதி அஸ்வி நதி இங்க மட்டும்தான் பிரயாக கஷேத்திரம் ஆனால் பிரம்மா பிரம்மா ஆனால் மவுத்து காசி நாகி கய பாதம் இங்க மட்டும்தான் வெறிதான கல்யாணம் பண்ணிக்கோ எதுக்கு வெறிதான கல்யாணம் பண்ணிக்கோ பிரம்மக்ஷேத்திரா ஓன்லி த்ரீ தோஷா இருக்கு லேடிஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒன் பிரதம ரஜஸ்விலா தோஷ மெச்சூர் ஃபங்க்ஷன் அண்ட் தென் செகண்ட் ஒன் கர்ப்ப தோஷ தேர்ட் ஒன் சந்தான தோஷ சந்தான தோஷ ஆனால் வி ஹேவ் டு கிவ் தி பர்த் ஜென்ஸ் 41 டேஸ் தோஷ வி ஹேவ் கிவ் தி பர்த் லேடிஸ் 31 தோஷ முதல்ல இங்க சீதாராமும் வந்தாச்சா எதுக்கு வந்தாச்சா ராம் பகவான் பிண்ட பிரதான பண்ணிங்க இங்க வந்தாச்சா ராம் பகவான் பிண்ட பிரதான பண்ணிங்க யார் பிரம்மா வியாச மகர்ஷி பிரம்மா ஒரு சமயத்துல சீதாதேவிக்கு ஒரு சந்தேகம் வந்தாச்சு என்ன சந்தேகம் எனக்கு ஒரு தோஷா இருக்கு ஒரு தோஷாக்க நிவர்த்திக்க என்ன பூஜை பண்ணணும் வியாச மகர்ஷிக்க பூரி வியாச மகர்ஷி என்ன பூஜை சொல்லிங்க வேணிதான கல்யாணம் பண்ணிங்க சொல்லிங்க இங்க தமிழ்நாட்டு ஆந்திரா கேரளா என்னாலிங்க பிரதேசமே என்ன தான் இருக்கு கோதான் பூதான் வஸ்திரதான் அன்னதான் திலாதான் இஸ் மகா ஷோடச தான் இருக்கு வேணிதான் இல்ல வேணியானால் ஹேர் பாலாஜியிலோ தான் இல்ல முக்குபடி இங்க இங்க மட்டும்தான் வேணி தான் இருக்கு இந்த பிளேஸ் பிரம்மக்ஷேத்ரா ஓன்லி வி ஹேவ் டு டு தி ஒன் டைம் வேணி தான் கல்யாணம் எதுக்கு ஓன்லி ஒன் டைம் தோஷ பரிகாரநாதன் கல்யாணம் ஓன்லி வி ஹேவ் டு டு தி ஒன் டைம் ஓன்லி செகண்ட் டைம் இஸ் நாட் தேர் ஓகே ஃபர்ஸ்ட் டைம் ஓ ஃபர்ஸ்ட் மேரேஜ் இங்க வியாச மகர்ஷி சீதாராம் பகவானுக்கு வீட்டுக்கு திதி வார நட்சத்திரம் எல்லாரும் இங்க செகண்ட் மேரேஜ் தேர் இஸ் நோ திதி வார நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் டைம் யாரு கப்புள் இங்க வந்தாச்சா கட்டாயமா இங்க வேணிதான கல்யாணம் பண்ணி இங்க அன்டில் தென் தேர்ட் மேரேஜ் சஷ்டி பூர்த்தி இங்க வீட்டுக்குமே உங்க பசிங்கள் சஷ்டி பூர்த்தி பண்ணி புரிஞ்சிச்சா தமிழ் இங்கிலீஷ் வேற லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஓகே சிவகோத்திரம் பகவான் குணசேகர நாம தேசிய தனபதி சமய தேசிய நாமதேச சா குடும்பானாம் அன்னதானம் ஒரு ரெண்டு மூணு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் மாறும் வேணி தானம் பாத்தீங்கன்னா சிறப்பா முடிஞ்சிருச்சு இப்ப நம்ம நேரா வந்து ஹோட்டலுக்கு கிளம்பலாம் நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோம் இன்னைக்கு நம்ம ஸ்டே பண்ண போற ஹோட்டலோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கன்ஹாஷியாம் இதுவும் ஒரு 4-star ஹோட்டல் தான் ரிசப்ஷனை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம ரூம் டூரும் பார்த்துருவோம் இதுதான் நம்ம ரிசப்ஷன் ஏரியா இங்கெல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஹோட்டலுடைய 25th ஆனிவர்சரி நடந்திருக்கு அந்த ஆனிவர்சரிக்காக தான் இந்த டெக்கரேஷன்லாம் போல ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க கைஸ் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுடைய ரூம் கீயை காமிச்சு தான் நம்ம எந்த ஃப்ளோருங்கிறதே ப்ரெஸ் பண்ண முடியும் லைட்டிங்ஸ்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க காரிடாரே அருமையாக இருக்குது 608 இதோ இங்கே இருக்குது நம்ம ரூம்
ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய ரூம். பக்காவாக இருக்குது, செம்மையாக இருக்குங்க ரூம். சான்ஸே இல்லை. உள்ளே நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா இந்த சைட் பாத்ரூம்னு நினைக்கிறேன். இதை நம்ம லாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா இங்கே தான் நம்மளுடைய பெட்ரூம் இருக்குது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பெட் போட்டிருக்காங்க. அதுக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெஸ்க் இருக்குது. இந்த சைடு வந்து நாலு வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க, ரெண்டு கிளாஸ் வச்சுருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்காம், அப்புறம் வந்து ரிமோட் அதெல்லாம் வச்சுருக்காங்க. தென் பெட்டுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய கவுச் இருக்குது, ஒரு டீ டேபிள் போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் டெஸ்க் இருக்குது. கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மினி ரெஃப்ரிஜிரேட்டர் கூட கொடுத்துருக்காங்க. அப்படியே திறந்து பார்ப்போம். அப்படி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு கெட்டில், கப்ஸ், காஃபி பவுடர், டீ பவுடர், சுகர் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கூட இன்னொரு இன்டர்காம் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஒன்று அண்ட் பெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு இன்டர்காம் கொடுத்துருக்காங்க. பெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய டிவி. அதே மாதிரி இந்த ரூமில் ஏசி மட்டும்தான், ஃபேன் எதுவும் கிடையாது. இந்த கவுச்சுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு கர்டைன் போட்டு மூடியிருக்காங்க. இது பால்கனியா இல்லை ஜஸ்ட் வியூவான்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட் வியூ மட்டும்தான், விண்டோ தான் கொடுத்துருக்காங்க, பால்கனி இல்லை. ஆக்சுவலாக கிளேர் அடிக்குது, உங்களுக்கு சரியாக தெரியாது. அதே மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே நம்ம உள்ள இங்கே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய மிரர் இருக்குது. அந்த இடத்துல இப்போ நான் உங்களுக்கு மிரர் காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி இந்த ஒர்க் டெஸ்க் இருக்குது இல்லையா, அந்த ஒர்க் டெஸ்க்கு மேலேயும் பாருங்கள் நமக்கு ஒரு மிரர் இருக்குது. இங்கே நமக்கு லக்கேஜ் ராக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம இப்போ பாத்ரூம் டூரை பார்த்துருவோம். ஆக்சுவலாக பாத்ரூம் உள்ளேருந்து நம்ம இந்த இதை ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உள்ளே பாத்ரூமோட வியூ தெரியும். இங்கே வந்து ஸ்லைட் பண்ணுற மாதிரியான டோர் தான் கொடுத்துருக்காங்க பாத்ரூமுக்கு. உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிங்க் இருக்குது, இங்கே ஒரு அழகான மிரர் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு டென்டல் கிட், ஷேவிங் கிட், சோப், ஷாம்பு, மாய்ஸ்சரைசர், டவல்ஸ், டிஷ்யூ பேப்பர்ஸ்னு நிறையா கொடுத்துருக்காங்க. சிங்க்குக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சேஃப், அப்புறம் வந்து கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ரெண்டு டோர்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டாய்லெட்க்கு, அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ டாய்லெட்டுக்கு தனி டோர் கொடுத்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற டோரை திறந்தீங்கன்னா நமக்கு இங்கே ஷவர் கியூபிக்கல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. காய்ஸ், இங்கே ஒரு கவுச் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சோஃபா கம் பெட் மாதிரி போல். இதே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா பெட்டாக அவங்க மாற்றி கொடுத்துட்றாங்க. ஸோ ரூம் டூர் ஃபுல்லாக முடிஞ்சது. நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம ரூம் எவ்வளோ லக்ஸூரியஸாக இருக்குன்னு. ஃபோர் ஸ்டார் கேட்டகரிங்கிறதுக்கு எந்த குறையுமே இல்லை, ரொம்பவே அருமையாக வச்சுருக்காங்க ரூமு. நம்ம நேற்று நைட் ஸ்டே பண்ணோம் இல்லையா அயோத்தியில், த ராமாயணா அப்படிங்கிற ஒரு ஹோட்டல், அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஹோட்டலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. சோ நீங்க பிரயாக்ராஜ் அதாவது அலகாபாத் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஹோட்டல் பிரெஃபர் பண்ணலாம், பக்காவா வச்சிருக்காங்க. அதே மாதிரி நைட் டின்னரும் பாத்தீங்கன்னா இதே ஹோட்டல்ல தான் நமக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. டின்னருக்கு என்னென்ன டிஷஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம். நைட் டின்னர்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் டிஷஸ் வச்சிருந்தாங்க. சொல்ல போனா எங்களுக்கு சாப்பிடறதுக்கு வயிறுல இடம் இல்லைன்னு தான் சொல்லணும், அவ்வளவு டிஷஸ் இருந்தது. ஃபுட்டோட டேஸ்டும் அட்டகாசமா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அலகாபாத்தில் இருக்கிற இன்னும் சில டூரிஸ்ட் பிளேசஸ் தான் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.